ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் ஹாட்டி ஹோம் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பழைய சீரியில் எப்படி பென் ஸ்டாண்ட் செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சிடி பென் ஸ்டாண்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பழைய சிடி மூணு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் சிசருக்கு எடுத்திருக்கேன், கார்போர்ட் அட்டை, ஹார்ட் க்ளூகன். ஹார்ட் க்ளூகன் இல்லாட்டி வந்து நம்ம ஃபெவிபாண்ட் எடுத்துக்கலாம். என்கிட்ட ஃபெவிபாண்ட் இல்லைனாலும் ஹார்ட் க்ளூகன் எடுத்துக்கிட்டு நம்ம எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக ஹார்ட் க்ளூகன் எடுத்துருக்கேன்னா, அட்டையும் சீடியும் நல்லா பேஸ்ட் ஆகிறதுக்காக தான். கம்மில் பேஸ்ட் பண்ணும்போது நம்மளால் பேஸ்ட் பண்ண முடியாது, அது பிஞ்சு வந்துடும். பியாமல் இருக்கணும் நம்ம ஹார்ட் க்ளூகன் இல்லைனா ஃபெவிபாண்ட்லாம் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து கலர் பேப்பரில் பைண்டிங் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் கிஃப்ட்டு ரேப் பண்ண கலர் பேப்பர்னு கேட்டிங்கன்னா ஷைனிங்காக இருக்கும், அது நம்மளால் ஒட்ட முடியாது. அதனால் நீங்கள் பைண்டிங் கலர் பேப்பர்னு கேளுங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கார்போர்டில் சிடியை வச்சு ரவுண்ட் போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து மூணு சிடினால நம்மளுக்கு ஆறு இது தேவை. நம்ம அந்த ஆறு இதையே இப்போ கட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஆறு ரவுண்டு வரந்தாச்சு, இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம். சிடியை வச்சு நம்ம அந்த கார்போர்டில் ஆறு ரவுண்டாக வெட்டியாச்சு. இப்போ அந்த கலர் பேப்பர்லேயும் அதே மாதிரி ஆறு ரவுண்டாக வெட்டிக்கலாம். இப்போ நம்ம ரவுண்ட் போட்டுருவோம். இப்போ நம்ம ஆறு ரவுண்டு போட்டாச்சு, வெட்டிடுவோம் இதை. பேஸ்ட் பண்ணுறதுக்கு கார்போர்டு அப்புறம் பைண்டிங் கலர் பேப்பர் நம்ம வெட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த கார்போர்டையும் பைண்டிங் கலர் பேப்பரையும் ஒட்டிடுவோம். இப்போ நம்ம இந்த கலர் பேப்பரை கார்போர்டில் சிங்கிள் சைடு மட்டும் ஒட்டிடலாம். இப்போ நம்ம கார்போர்டில் ஒவ்வொரு சைடு கலர் பேப்பர் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஆறு கார்போர்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஹார்ட் க்ளூ வச்சு சிடியில் இதை பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஹார்ட் க்ளூக்களை இந்த சிடியில் ஃபுல்லாக ரவுண்டாக பேஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அது மேலே கார்போர்ட் அட்டையை வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். இது நல்லா இப்போ பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடும் அதே மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற ரெண்டு சீடியிலையும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம இந்த மூணு சீடியுமே நல்லா ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த பென் ஸ்டாண்டோட சைடுக்காக நம்ம இந்த இன்னொரு கார்போர்ட் அட்டை எடுத்துக்கலாம். இந்த கார்போர்ட் அடையில் 2 இன்ச்சுக்கு நம்ம வெட்டிட்டு வந்துடுவோம். நம்ம அந்த 2 இன்ச்சு அகலத்துக்கு இந்த கார்போர்ட் அட்டையை வெட்டியாச்சு. நம்ம பென் ஸ்டாண்ட் சைடுக்காக வெட்டி வச்சிருந்த 2 இன்ச்சு கார்போர்ட் அட்டையில் நம்ம இந்த கலர் பேப்பரை ஒட்டிடலாம். இப்போ நம்ம இந்த கார்போர்டில் பைண்டிங் கலர் பேப்பரை வச்சு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த கார்போர்டில் மேலே இந்த சிடியோட சைடை நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம்.
இப்போ நான் ஃபினிஷிங்காக மேலே ஹாட் க்ளூகன் அந்த ஓட்டையில் இது பண்ணிடுறேன். இப்போ நான் ஷைனிங்காக இருக்கும், அதனால நம்மளுக்கு உள்ளே இருக்க கார்போர்டு சிடி அந்த ஸ்பேஸ் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம இன்னொரு சிடியில் நம்ம இதை பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம இதை ஓரமாக ஃபிட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இப்போ முன்னாடிலாம் டெக்கரேஷனுக்காக ஒரு பொம்மை ஏதாவது ஃபிட் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணேன். இப்போ இது இந்த பொம்மையை நான் ஃபிட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட அழகான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ நம்ம இதில் பென் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சிடி பென் ஸ்டாண்டில் நம்ம இந்த பென் பென்சில்ஸ் எல்லாமே செட் பண்ணி பார்ப்போம். வாவ், ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதை நம்ம ஆஃபீஸ் டேபிளில், ஸ்டடி டேபிளில், இல்லாட்டி யாருக்காவது நம்ம வீட்லேயே செஞ்சு கிஃப்ட் தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இது தரலாம். நீங்களும் அதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சிடி பென் ஸ்டாண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹார்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.